ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் சவுண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2019-2020 வந்து எப்படி இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில பங்குகளை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் ஒரு நல்ல, அதாவது முடிவடைந்த இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக கொடுத்தது. அதாவது லைஃப் டைம் ஹையாக அச்சீவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன 1% கேப்பில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. மார்ச்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ போன வருஷம் ஏப்ரல்லிருந்து 10,111 ஓப்பன் ஆன மார்க்கெட்டு செப்டம்பரில் 11,751 வரைக்கும் ஹை போயிட்டு, அதுக்கப்புறமா அக்டோபரில் 10,004 அப்படிங்கிற லோ வரைக்கும் போய் அந்த லோவை பிரேக் பண்ணாமல் அகெயின் 11,630 வரைக்கும் ஹை போச்சு. ஸோ 11,751 11,630 ஒரு ரொம்ப பெரிய கேப் இல்லாமல் அந்த அதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுற லெவல்லே இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல மார்க்கெட் பவுன்ஸ் கொடுத்துச்சு. லைஃப் டைம் ஹையை இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் டச் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு லோ போயிட்டு அகெயின் ஒரு பவுன்ஸ் கொடுத்தது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 வந்து 15% ரேலி ஆயிருக்கும், சென்செக்ஸ் வந்து 17% ரேலி ஆயிருக்கு. அதாவது 1,510 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் ரேலி கொடுத்துருக்கு, சென்செக்ஸில் 5,704 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் 6,163 அப்படிங்கிற லெவலில் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அந்த நிஃப்டி பேங்க் லைஃப் டைம் ஹையை டச் பண்ணி இன்னும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. நெக்ஸ்ட் 12 மந்த்து, ஸோ இப்போ இருக்கிற குளோபல் எக்கனாமி, இப்போ இருக்கிற நியூஸு, புதுசு புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறது, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, ருப்பியோட ப்ரைஸு, இந்திய எக்கனாமி, இதெல்லாம் பொறுத்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு, அதாவது இந்த வரப்போகிற ஃபினான்ஷியல் இயருக்கு இன்னையில இருந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம், அந்த ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டலாக என்ன காரணம் சொல்கிறாங்க, அந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஸில் இருப்போம். அந்த ஸ்டாக் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி அதில் பெட்டராக நம்ம 2-3 ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இப்போ இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, மொத்தம் ஒரு 10 ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபண்டமெண்டலாக ரீசன் இருக்குது மேலே ஏறுறதுக்கு அப்படின்னு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், மார்க்கெட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துகிற ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதோட இன்கம் க்ரோயிங் எல்லாமே ஒரு க்ரூஷியலான ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இபிஐடி வேல்யூ, அதோட மற்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனரில் வேணால் அந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஐடிசி ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஐடிசியோட ஸ்க்ரீனர் ஹிஸ்ட்ரி. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 364,388 கோடிக்கு மேலே இருக்குது, 41 ரூபா புக் வேல்யூ, ஆர்ஓசிஏ 34% மேலே இருக்குது, ஸ்டாக்கோட பி 30, ஆர்ஓசிஇ வந்து 22% மேலே இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு 1.72% மேலே இருக்குது, சேல்ஸ் க்ரோத் 3%, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. இந்த ஸ்டாக்கோட 52-week ஹை 322 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் 297 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மணி கண்ட்ரோலில் இருந்து மிஸ்டர் ரித்திஷ் ஆஷர், சிஎஸ்ஓ ஆஃப் கேஐஎஃப்எஸ் ட்ரேட் கேபிட்டல் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிக்கலாம். அடுத்து பேட்டா இந்தியா. பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜஸ்ட் ரீட்டெய்லர் அண்ட் லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபுட்வேர் இன் இந்தியா. 1,300 ரீட்டெயில் ஸ்டோர் இருக்குது. டிசம்பர் 2018 வரைக்கும்
கணக்கு எடுத்ததில். ஸோ இவங்க வந்து 51% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. தி பிளான் டு ஆட் 300 350 ஸ்டோர்ஸ் ஃப்ரான்ச்சைசி ரூட் இன் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரீச் போகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ரீ மிஷம்ஷன் வில் லீட் டு கன்சன்ட்ரேஷன் டு தேர் க்ரோத் ஸ்டோரி விச் வில் ஆல்சோ சப்போர்ட் பை low GST rate of 5% footwear products below 1000 which can give market share gains from unorganized players. அதே மாதிரி கரண்ட்லி பேட்டா இந்தியா 1345 அண்ட் ஹேஸ் பொட்டென்ஷியல் டு ரீச் அப் 1600 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது. அதுக்கான காரணங்களாக அவங்க கொடுத்துருக்கிறது ஃபண்டமெண்டல் ரீசன்ஸு. பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18,059 கோடிக்கு மேலே மார்க்கெட் வேல்யூ கேபிட்டல் இருக்குது. 121 புக் வேல்யூ இருக்கிற இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. ஸ்டாக்கோட பிஇ 61, ஆர்ஓஇ 16, ஆர்ஓசிஇ 25, டிவிடெண்ட் ஈல்டு 0.28%. இந்த ஸ்டாக்கோட 52-week ஹைனா அது 1425, தச்சமே இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 1405. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் போகிறதுக்கான காரணங்கள் ஏற்றுக்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிக்கலாம். அடுத்து பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ். பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் பிளேயர் இன் த இந்தியன் மார்க்கெட் ஆஸ் இட் ஹேஸ் அ மார்க்கெட் ஷேர் ஆஃப் 70% இன் இட்ஸ் லீடிங் பிராண்ட் கேட்டகரிஸ். ஸோ பீடியாலைட் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, குட் செட் ஆஃப் நம்பர்ஸ் வேர் த கன்சாலிடேட்டட் ரெவென்யூ க்ரோத் வாஸ் 20% விச் வாஸ் லெட் பை ஸ்டாண்ட் லோன் ரெவென்யூ க்ரோத் 16% இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ கம்பெனி வந்து 2 major செக்மெண்ட்ஸ் இருக்குது, கன்சியூமர் அண்ட் பஜார் விச் இன்க்ளூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் அ ஃபெவிகால் அண்ட் எம்சீல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ரெக்கார்டட் ஸ்டேல் வந்து சிஏஜிஆர் வந்து 14%, 8% ரெஸ்பெக்டிவ்லி 15 ஃபினான்ஷியல் இயர் 11 18 வரைக்கும். ஸோ த மொமெண்டம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கண்டினியூ அட் அ ஃபாஸ்டர் பேஸ் அண்ட் ஒன் கேன் பெட் அண்டர் தி ஸ்கிரிப்ட் for the target of 1500. ஸோ பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட 1246 இருக்கிற இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 72 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. 63,307 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஆர்ஓசி 35% மேலே இருக்குது, ஆர்ஓ 25% மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 67.79, ஈல்டு வந்து 0.48%, சேல்ஸ் க்ரோத் 7.86%. ஸோ பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஷியன் பெயிண்ட். ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 52-week ஹையை வந்து ரீசன்ட் டேஸாக டே பை டே ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இந்த மார்க்கெட் ஷேர் இன் த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வித் அ ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஷேர். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் செட் ஆஃப் நம்பர் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. வால்யூம் க்ரோத் 24% இயர் ஆன் இயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி த க்ரோத் மொமெண்டம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சஸ்டெயின் அண்ட் வீ கேன் மெயின்டைன் அ டார்கெட் 1650 1700 நெக்ஸ்ட் 1 இயரில். அதே மாதிரி இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு, அதுக்கப்புறமா வந்து மேரிகோ, கோரமெண்டல் இன்டர்நேஷ்னல், இஐஹெச், சிட்டி யூனியன் பேங்க்கு, இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஃபண்டமெண்டலாக சில காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த பேங்க்கை பொறுத்த வரைக்கும், சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும், த பேங்க் என்ஜாய்ஸ் அ ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட் வித் அ வெரி குட் கேபிட்டல் ரேஷியோ அண்ட் வெல் மெயின்டைன் அசட் குவாலிட்டி. அதே மாதிரி சுப்பீரியர் மார்ஜின் பெயிண்ட் அ பாசிட்டிவ் அவுட்லுக் ஃபார் த பேங்க். ஸோ த பேங்க் இஸ் பாய்ஸ்டு டு ரெக்கார்ட் அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் வித் அ ஃபோக்கஸ் அண்ட் இன்ஃபெஷனலி எஃபிஷியன்சி குவாலிட்டி க்ரோத்து ப்ராஃபிட்டபிளி அண்ட் பில்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 15% வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்காங்க. 16% வரைக்கும் Q3 ஃபினான்ஷியல் இயரில் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4.4% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிட்டி யூனியன் பேங்க்கில் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இஐஹெச். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல ஒரு ரீச், அதாவது கம்பெனி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூவாக ஒரு ஹை லெவலில் மூவ் பண்ணிட்டுருக்காங்க. அப்ஸ்கேல் அக்கமண்டேஷன் த்ரூ த எக்ஸிஸ்டிங் த ஒப்ராய் அண்ட் ட்ரெடிங்டன் ஹோட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அ செலக்டிவ் எக்ஸ்பென்ஷன் இன் போத் த 5-star டீலக்ஸ் அண்ட் 5-star செக்மெண்ட்ஸ் இந்தியன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பை பார்ட்டிசிபேட்டிங் இன் த டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நியூ ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டெஸ்டினேஷன்ஸ்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்டட் வந்து ஓவராலாக இம்ப்ரூவ்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் பை ஃபேவரபிள் ஓவரால் டிமாண்ட் அண்ட் சப்ளை சுச்சுவேஷன் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அண்ட் இன்டர்னல் எஃபிஷியன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோரமெண்டல் இன்டர்நேஷனல். கோரமெண்டல் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் த கம்பெனி கண்டினியூஸ் டு இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்யூம்ஷன் அண்ட் கேபபிலிட்டி டெவலப்மெண்ட் டு ஆஃபர் அ டிஃப்ரென்ஷியேட் சொல்யூஷன் ஃபார் த ஃபார்மிங் கம்யூனிட்டி. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஆம்பிஷன்ஸ் பிளான் டு டபுள் த ஃபார்ம் இன்கம் பை 2022 அண்ட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் த மினிமம் சப்போர்ட் ப்ரைசஸ் ஃபார் கிராப்ஸ் அட் 1.5 டைம்ஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பிரிங்ஸ் அவுட் அ சிசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கம்பெனி. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபண்டமெண்டல் ஃபோக்கஸ் இருக்குன்றிருக்காங்க. மேரிகோவை பொறுத்த வரைக்கும் வால்யூம் க்ரோத் 8.1% இருந்து கொடுத்துருக்கிறதாகவும் டாப்லைன் க்ரோத் 13.15% கொடுத்துருக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ், பேங்க் டொமஸ்டிக் லோன் க்ரோத்து, ஓவராலாக கார்பரேட்டிவ் அட்வான்ஸு, ரீட்டைல் லோன் க்ரோத்து, சிஏஎஸ்ஏ ரேஷியோ கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகுறது, டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட்டு அதாவது இன்க்ரீஸ் ப்ரெசன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் ஒர்க்கிங் ஆன் ஃபுல்லி லிவரேஜிங் எக்ஸிஸ்டிங் ரீசோர்ஸஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டொமஸ்டிக் அட்வான்ஸ் புக் வந்து 14% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்காங்க. 4,97,143 crore வந்து இவங்க வந்து ஒரு நல்ல லெவல் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறதும், அதே மாதிரி 5% வந்து அதாவது 67,164 crore வந்து December 2018 க்ரோத் கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி க்ரோத் இந்த டொமஸ்டிக் அட்வான்ஸ் புக் வாஸ் லெட் பை எஸ்எம்இ லோன் புக் ரைசிங் 13% ஆன் இயர் ஆன் இயர். அதே மாதிரி வைல் ரீட்டைல் லோன் புக் வந்து 22% இயர் ஆன் இயரில் வந்து ஒரு க்ரோத் கொடுத்துருக்கிறது இந்த பங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாத்துலேயுமே நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நீங்களும் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஐடிசி அதுக்கப்புறம் பேட்டா இந்தியா எல்லாமே ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்கிற ஸ்டாக்ஸ். ஏஷியன் பெயிண்ட், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து மீடியாவில் சொல்லும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் பர்சனலாக அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக அமைய வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.